வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவுனுடைய பிளாக் டயக்ராம். பிளாக் டயக்ராம்னா என்ன? இப்போ நீங்கள் சர்க்கியூட்டை பிரிக்க வேண்டியதில்லை, ஓப்பன் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு நமக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு அருமையான தொழில், எளிமையான சப்ஜெக்ட், ஓகேங்களா? கிரிட்டிக்கல் எல்லாம் கிடையாது. நமக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பெர்சன் தேவை. அது இருந்தால் எந்த தொழில் வந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும், ஓகேங்களா? இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கோம். இந்த சப்ஜெக்டில் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வை பற்றி படிச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட் நாள் கிளாஸில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய ஓவரால் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தோம், ஒரு இன்ட்ரொடக்ஷன். தென் அதுக்கப்புறம் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனண்ட், அதனுடைய பேர், ஷேப், சைஸ் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவது நாள் என்ன பண்ணோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காம்பனண்ட், ஹீட்டை தணிக்கக்கூடிய ஒரு கூலிங் ஃபேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கூலிங் ஃபேனுடைய இயக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றிய ஒரு டேட்டா நடத்தணும், ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொன்றிலையும் ஒரு கண்ட்ரோல் சுவிட்செல்லாம் எப்படி ஒர்க் பண்ணும், பர்டிகுலராக ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், இண்டக்ஷன் காயினுடைய டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லையா, அந்த யூனிட்டுக்குள்ளே இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய உள்ளே இருக்கிறுடைய ஹீட்டை புரிஞ்சு செயலாற்றம் பண்ணக்கூடிய சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணும், குறிப்பாக ஒரு டச் சென்சார் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த வீடியோ இல்லையா, அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கோன்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எப்படி ஹீட் ஆகுது, இந்த வெசல் எப்படி ஹீட் ஆகுது, அதுதான் பேசிக் பிரின்சிபிளே. மீதியெல்லாம் வந்து கண்ட்ரோல் செக்ஷன் தான். நமக்கு என்ன எய்ம்னா, அந்த இண்டக்ஷன் குக்கர் மேலே ஒரு பாத்திரம் வச்ச உடனே அது வந்து நம்ம உணவுப் பொருளை சமைக்கிறதுக்கு ஏதுவாக அமையுது, எப்படி நடக்குது, எப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு எந்த ஒரு இடத்துலையுமே நெருப்பு, ஃபயர் அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாது, ஃபஸ்ட்டு ஒன்று, ஓகேவா? 100% ப்யூர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலிமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு நிகழ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இது ரொம்ப 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 அட்வான்ஸ்டு, வேர்ல்டு ஃபுல்லாகவே ஏகப்பட்ட கம்பெனியில் இந்த ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்து வீட்லேயும் இந்த கண்டிப்பாக இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, இண்டக்ஷன் பர்னர், இண்டக்ஷன் எப்படி எடுத்துட்டாலும் சரி இருக்குது. இப்போது நம்ம இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கும் போதுன்னா, நமக்கு இதில் வேணும் இந்த பொருளோட பேரெல்லாம் தெரியணும் இல்லையா? எலக்ட்ரானிக்னு வந்துட்டாவே ரெசிஸ்டர் என்ன, கெப்பாசிட்டர் என்ன, எப்படி செக் பண்ணுறது, டிரான்ஸ் எப்படி செக் பண்ணுறது, ஐஜிபிடி எப்படி செக் பண்ணுறது, மாஸ்பெட் எப்படி செக் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி செக் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் ஆகுது, என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது, எப்படியே ஈஸியஸ்ட் வேல எப்படி அப்ரோச் பண்ணணும், ரெடி பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்ல, படிப்பு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன், ஆர்வம் இருந்தால் போதும், வயசு வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். அடிப்படை என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். அந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, நடத்திட்டுருக்கோம், அதில் ஜாயின் பண்ணுங்கள். 30 நாள் அதுக்கப்புறம் ஒரு எலிஜிபிள் இன்ஜினியராக இருக்க முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும்னு ஒவ்வொருதான் சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு தகவல் விவரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், ஒவ்வொரு வீடியோவிலையும் மெல்ல மெல்ல இண்டஸ்ட்ரன்ஸை பற்றி படிச்சுட்ருக்கோம். ஏன்னா நம்ம இதை ப்ரொஃபஷனலாக ஒரு தொழிலாக பண்ண போகிறோம், ஓகேங்களா? யார் வேணால் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா போதும், நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழில், பெருசாக ஒரு முதலீடும் தேவையில்லை, வெரி வெரி சிம்பிள், ஓகேங்களா? பேசிக் டூல்ஸ் கிட்டு, ஒரு மல்டிமீட்டர் இருந்தால் போதும், சர்வீஸ் பண்ணலாம். நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு இந்த தொழில் சார்ந்த நுணுக்கம் தேவை. இதை தான் நான் பிளாக் டயக்ராம் சொல்லியிருக்கேன். ஒரு டிவின்னு எடுத்துக்கிட்டால், பிக்சர் வருதா அது ஒரு ஸ்டேஜ், ஆடியோ வருதா அது ஒரு ஸ்டேஜ், பவர் சப்ளையாக ஒரு ஸ்டேஜ், அது என்ன பண்ணுது? கண்டிப்பாக எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் சவாக இருந்தாலும் இந்த பிளாக் டயக்ராம் கம்பல்சரி இருக்கும், அதில் எந்த மாறுதலும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், ஓகே? இப்போ சர்க்கியூட்டில் பார்க்கலாமா, பாருங்கள், ஏசி 230 வோல்ட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஏசி 230 வோல்ட் இன்புட் இந்த இடத்துல வருது, இது என்னாவது ரெக்டிஃபை ஆகுது. 230 வோல்ட் டிசியாக மாறுச்சுன்னா என்ன, உங்களுக்கு 230 வோல்ட் டிசியாக மாறும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டென்சர் இருக்குது, இது கண்டென்சர் இருக்குது, ஃபில்டரிங்காக இருக்குது. அந்த கண்டென்சர் யூஸ் பண்ணும்போது இந்த 1 வோல்ட்டு 310 வோல்ட்லேருந்து 350 வோல்ட் டிசி வரைக்கும் வரும், ஓகேவா? இதுதான் இந்த ஃபில்டர் சர்க்கியூட். இந்த ஃபில்டர் சர்க்கியூட்டை தாண்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 300 வோல்ட் டிசியிலிருந்து
350 வோல்ட் டிசி நேராக இந்த காயில் வழியாக, எந்த காயில், இண்டக்ஷன் காயில் வழியாக ஐஜிபிடியோடைய கலெக்டருக்கு வரும். இப்போ ஐஜிபிடி என்ன ஆகணும் அப்படின்னா சுவிச்சிங் ஆகணும். ஏன் சுவிச்சிங் ஆகணும் அப்படின்னு கேட்டால், இது சுவிச்சிங் ஆனால் தான் இந்த காயிலுக்குள்ளே என்ன வரும், உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கிரியேட் ஆகும். கொஞ்ச நஞ்சம் மேக்னெட் இல்லை, வெரி ஃப்ளக்ஸு. ஓகேங்களா, நாம் இது வரைக்கும் 50 ஹெர்ட்ஸ் ஏசி பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், 50 கிலோ ஹெர்ட்ஸில் ஃப்ரீக்வன்சி இந்த பேஸுக்கு வரும். அதனால் இந்த ஐஜிபிடி அத்தனை தடவை சுவிச்சிங் ஆகும். அத்தனை தடவை சுவிச்சிங் ஆகிறதுனால என்னன்னா, இந்த நேரத்தில் எனான்மர்ஸாக ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். எங்கே, இந்த வெசலுடைய பாட்டம் பிளேட்டில். இந்த வெசல்னு சொல்லலாம், யுட்டன்சில்னு சொல்லலாம், குக்வேர்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேவா, இந்த பாட்டம் பிளேட் ஹீட் ஆகுறதுனால இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளும் ஹீட் ஆகும். இவ்வளோ தான் பேசிக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இடத்துலையும் ஒரு நெருப்பு கண்ணுக்கே தெரியாது, கவலைப்பட வேண்டாம். சிவியரை எங்கேயா சாக்கு அடிச்சிருமா, இதாக அடிச்சிருமா அப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் 350 வோல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால எதாவது ஆயிருமானு கேட்டால் ஒன்றும் ஆகாது. ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு கையை மேலே வச்சா கூட ஒன்றுமே ஆகாது. ஓகே சரி, இப்போ இந்த சர்க்கியூட்டில் இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர்னு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இதை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பிளிஃபை தேவை, அதில் சம் டிரான்சிஸ்டர் இருக்கும். ஓகேங்களா, இப்போது நான் பார்த்துருக்கோம் இதாக ஒரு யூனிட் இல்லையா. இந்த யூனிட்டில் ரெண்டு இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் அந்த இண்டக்ஷன் காயில் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டரும் இந்த காயிலும் ஃபிக்ஸட் கெப்பாசிட்டர், ஃபிக்ஸ்டர் காயில், இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்கேன், டியூன்டு சர்க்கியூட், டேங்க் சர்க்கியூட், ரெசனன்ஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணோம், வேறு ஃப்ரீக்வன்சி உள்ளே நுழைய முடியாது. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சர்க்கியூட். ஓகேவா, இந்த ஐஜிபிடி என்ன பண்ணுது, சுவிச்சிங் ஆகுது. ஹெவியாக வரக்கூடிய சுவிச்சிங்கை தாங்கிறது தான் ஐஜிபிடியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மாஸ்பெட்டோட. ஓகேவா, சில சர்க்கியூட்டில் சிங்கிள் மாஸ்பெட் வரலாம், இல்லைனா டூயல் மாஸ்பெட், ரெண்டு மாஸ்பெட் வந்தாலும் வரலாம், இன் கேஸ் ஆஃப் எஃபிஷியன்சி ஹையாக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட் இருக்கு இல்லையா, பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மூணு டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, ஒரு பிஎன்பி, ரெண்டு என்பிஎன் இருக்குது இந்த இடத்துல. இது எப்படி வேணாலும் சர்க்கியூட், விதவிதமான சர்க்கியூட் இருக்குது. இந்த ஒரு சர்க்கியூட் மட்டும் இல்லை, ஒரு பேசிக் பிரின்சிபிளுக்காக சர்க்கியூட் கொடுக்குற எல்லாத்துக்கும் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குக்வேருக்குமே ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலிமா எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் ரெடி பண்ணலாம். 10 நிமிஷத்தில் ஒரு குக்வேரை ரெடி பண்ணணும். அப்போது இந்த குக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அப்போது நமக்கு என்ன தேவை, நல்ல சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்கணும். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கஸ்டமரை கேட்குறோம் இல்லையா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 தலைப்பை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிவன் மாடல், இந்த மாடலுடைய பேர் தெரியணும். ஓகேங்களா, என்ன கம்பெனிங்கன்னு, ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் ஒரு சர்க்கியூட்டை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அதனால் மாடல் நம்பர் தெரியணும், நேச்சர் ஆஃப் த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு தெரியணும், மூணாவது இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம எங்கே பார்க்கணும், புரியுங்களா, ஃபால் ஃபைண்டிங் ப்ரொசீஜர் நமக்கு தெரியணும், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அப்போ தான் நம்ம என்ன பண்ணி என்ன காமனட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பண்ண வேண்டாம். சில பேர் வந்தோன்னே வேகமாக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துருச்சா பிரிப்பாங்க சர்வீஸுக்கு, அவசியமே இல்லை. இந்த சிம்டம் வரணும், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருக்கான், ஒவ்வொரு சிம்டம் வரும்போதெல்லாம் ஃபால்ட்டு சிம்டத்தை வந்து F0, E0, 10 அப்படின்னு மாடல் பொறுத்தல, ஈனா எரர், எஃப்னா ஃபால்ட்டு, ஓகே, ஃபால்ட் நம்பர் 1 எப்படி வேணால் வரலாம். ஓகே, அவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி E0 அப்படின்னு வந்துச்சுன்னா பாத்திரம் மேலே இல்லை அப்படின்னு அர்த்தம். பாத்திரம் இருந்தாலும் எடுக்கலை அப்படின்னா அதுக்கு வேறு காரணம். ஓகேவா, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க, எரர் கோடு. இப்போ வரக்கூடிய எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட் எல்லாத்துலேயுமே இருக்குது, மைக்ரோ கம்ப்யூட்டர். ஈஸியாக சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் கன்சூமரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி எரர் கோடெல்லாம் கொடுத்துருங்க. அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நம்ம இண்டிவிஜுவலாக வந்து E0 வந்தால் என்ன பண்ணணும், E1 வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நடத்துறத விட, சர்க்கியூட்டு தரவாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த எரர் வந்தாலும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, பின்னாடி பார்த்துக்கலாம் என்னென்ன கம்பெனியில் எப்படி எப்படிலாம் கோடு கொடுத்துருக்காங்க, எங்கே பார்க்கணுங்கிற வகுப்பு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாமே A to Z, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னா A to Z. நான் கொடுக்குற வீடியோ பார்த்தாவே போதும், நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக உருவாக முடியும், ஒரு வருமானத்தை பெருக்க முடியும், அதுதான் நோக்கம். வைக்கங்களா, இப்போது இதுதான் சர்க்கியூட், அதாவது இந்த ஆம்பிளிஃபையர் பல்ஸ் வித் மாடுலேட்டர்னுடைய அவுட்புட்டில் வருது.
சரி, இது எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த இடத்துல இருக்குது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஒன்ஸ் அகைன், 230 வோல்ட் ஏசி, 230 வோல்ட் டிசியாக மாறி, ஃபில்டர் சர்க்கியூட்டுக்கப்புறம் 310 350 வோல்ட் டிசியாக மாறி நேராக ஐஜிபிடியோட கலெக்டருக்கு வருது. அப்படின்னா பிளக்கர் சொருவி இந்த கலெக்டரில் வோல்ட் அளந்தோம்னா 350 வோல்ட் டிசி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்கியூட்டெல்லாம் ஓகேன்னு அர்த்தம். ஒரே அட்டம்ப்ட் போதும், இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கூட பார்க்க வேண்டாம். தென் அடுத்தது இங்கே பாருங்கள், அதே 230 வோல்ட் ஏசியிலிருந்து ஒரு ரெக்டிஃபையர் சர்க்கியூட், 230 வோல்ட் ஏசி, 230 வோல்ட் டிசியாக மாறுது. இந்த டிசி வோல்ட்டு ஃபர்தராக ஒரு சர்க்கியூட்டுக்கு போகுது. என்ன சர்க்கியூட் போகுது? கிட்டத்தட்ட வைப்பர் ஐசி, வைப்பர் 12A நான் ஒரு ஐசி இருக்குது, அதை பற்றி ஒரு வீடியோ இருக்கும், நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, அந்த சர்க்கியூட் என்ன பண்ணுதுன்னா, இந்த 250 வோல்ட் டிசியை 5 வோல்ட் டிசியாகவும் 18 வோல்ட் டிசியாகவும் மாற்றி கொடுக்குது, ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குது. இது சர்க்கியூட் தனி, இது தனி. ஓகேவா? அப்போது இந்த வோல்ட் எங்கே போகுது அப்படின்னு கேட்டால், இந்த வோல்ட் நேராக பாருங்கள் இங்கே போகுது, ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகுது. இது போனால் தான் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வேலை செய்யும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுங்க. அப்போது ஒரு 5 வோல்ட் வந்துச்சுன்னா எது ஓகே? 5 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக ஓகேன்னு முடிவுக்கு வந்தாலும் இங்கே எதுவும் போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு 350 வோல்ட் 300 வோல்ட் வந்துன்னா இதில் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இந்த இடத்துல 5 வோல்ட் வந்தாவோ 18 வோல்ட் வந்தாவோ இந்த பவர் சப்ளை ஓகே, பக் கன்வெர்ட்டர் ஓகேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 18 வோல்ட் எங்கே வருது அப்படின்னா, ஃபேன் வருது, ஃபேனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வருது. பல்ஸ் வித் மாடுலேட்டர் டிரைவர், இதுதான் டிரைவர், இதுதான் டிரைவர். இது வந்து ஆம்ப்னு போட்டிருக்கேன் இல்லையா, டிரைவர். அதாவது இதில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சியை செட்டன் லிமிட்டுக்கு ஆம்பிளிஃபை பண்ணி தென் கேட்டுக்கு கொடுக்கறதுக்காக. அதாவது இதில் வர்ற ஃப்ரீக்வன்சி டைரெக்டாக கேட்டுக்கு கொடுத்தா இந்த ஐஜிபிடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சுவிச்சிங் பண்ண முடியாது. அப்போ சுவிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிட்டில் ஆம்பிளிஃபயர், இதில் ஒரு 3 டிரான்சிஸ்டர் இருக்கும். நம்ம மறுபடியும் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஓரலாக அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே உங்களைய ஒருங்கிணைச்சு கொண்டு வரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்துனே ஸ்கிமேட்டிக் டயக்ராமை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்ட் கொண்டு ஹார்டாக இருக்கும். இப்போது சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஒவ்வொன்றும் புரிய ஆரம்பிச்சிடும், உடனே அட்டன் பண்ணலாம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க, இப்போ வீடியோ பார்த்துலேருந்து நான் நிறைய செட்டப் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், பெஞ்சிட்ருக்கேன், ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று தான் சந்தோஷமான செய்தி. இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஒருத்தர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போது இந்த பல்ஸ் வீட்டு மாடல ஃப்ரீக்குவன்சி இங்கேருந்து வருது, ஆம்பிளிஃபை ஆகுது. அப்போது இந்த ஐஜிபிடி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஒர்க் பண்ணினா தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது ப்ரொடியூஸ் ஆனால் தான் இந்த வெசல் வந்து ஹீட் ஆகும். அப்போ இதெல்லாம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? இங்கேருந்து ஒரு சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்லேருந்து, இல்லை மைக்ரோ கண்ட்ரோலருந்து ஃப்ரீக்குவன்சி இதுக்கு போகணும். போனால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஒரு சிம்பிள் திங். அப்போ இது ஒர்க் பண்ணணும்னா இந்த இடத்துல 5 வோல்ட் இதுக்கு சப்ளை வரணும். 5 வோல்ட் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பக் கன்வெர்ட்டருங்கிற சர்க்கியூட் இருக்குது, வைப்பர் 12A ஒரு ஐசி இருக்குது, வைப்பர் 22 ஐசி இருக்குது, எஸ்எம்பிஎஸ்எல் வருது. அந்த ஐசி பற்றி பார்க்கலாம். அப்போது இப்போ வந்து வைப்பர் ஐசி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன், இதன் மூலிமா ஸ்டெப் டவுன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த 18 வோல்ட் எங்கே போகுது? ஃபேனுக்கு போகுது. அப்புறம் பல்ஸ் வித் மாடுலேட்டர் டிரைவர், பல்ஸ் வித் மாடுலேட்டர் டிரைவர் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 3 டிரான்சிஸ்டர் இருக்கும். ஓகே, அப்போது சிம்பிளாக என்னென்னா, என்னென்ன வோல்ட் எங்கெங்கேருந்து வருது அப்போ தெரிஞ்சுக்கணும். ஒரு போர்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த போர்டில், அப்போ அது ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தேவை. டயக்ராம் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஒரு அவசியம் இல்லை, சர்க்கியூட்டை பார்த்தீங்கன்னா யார் வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போது 3 வோல்ட் முக்கியம், 1 ஐஜிபிடியோட கலெக்டர் வோல்ட் முக்கியம், தென் என்ன பண்ணணும், இந்த 5 வோல்ட், 18 வோல்ட், இதில் எது ஒன்று வந்தாலுமே அந்த பக் கன்வெர்ட்டர் ஓகே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒரு கண்ட்ரோல் மாடல். ஓகே, இது என்ன பண்ணுது அதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு ஏற்கனவே தியரிட்டிக்கலாக தெரியணும். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கையில் எடுத்தீங்கன்னா, ஏன் இதை பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் கையில் எடுத்தாவே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியணும். ஒரு டாக்டருக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக பேஷண்ட் வருவாங்கன்னு அவருக்கு தெரியணும்.
பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் நோட் புக் எடுத்துக்கிட்டோ ரெஃபரன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாவோலாம் சார் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இதுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 1வது கம்ப்ளைண்ட் அல்லது 1வது ஒரு டிடெக்டர் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஐசி இருக்குல்ல மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி என்ன பண்ணுன்னா, இந்த ஐசி மட்டும்னு சொல்லலை, ஐசியோட நேம் நான் மென்ஷன் பண்ணல, ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 1516 ஹைவே அப்படின்னு ஒரு ஐசி, ஈப்ரோம் ஐசி. இந்த ஐசி மைக்ரோ கண்ட்ரோலர், இது ப்ரோக்ராம் ஐசி. ஒவ்வொரு கம்பெனிக்கானும் தன்னுடைய சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, எப்படி பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஐசி ஒன்று இருக்கும். இந்த ஐசி என்ன பண்ணுது, எப்படி இந்த சிஸ்டத்தை வழி நடத்துது அப்படின்னு கேட்டால், இந்த ஐஜிபிடியோட பாராமீட்டர், ஐஜிபிடி ஹீட் ஏறுதா ஏறலையா, ஹீட் ஆகுதா ஆகலையா, இல்லை அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகுதா இல்லையான்னு பார்த்து இந்த ஐசிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை இதுக்கு கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அடுத்தது பல்ஸ் டிடெக்டர்னு இருக்குது. முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், ஐஜிபிடியோட ஹீட் டிடெக்டர், ஒரு சென்சார் ஒன்று இருக்கும். பாருங்கள், இந்த சென்சார் பிளேட், இந்த பிளேட்டுக்கு அடியில் இருக்குது, பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது, பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. நான் மறுபடியும் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்குது, ஏற்கனவே ஒரு சென்சார் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்ன சென்சார் சொல்லியிருக்கேன், ஹீட் சென்சார் இல்லையா. அந்த ஹீட் சென்சார் எங்கே இருக்கும், இந்த மாதிரி இந்த காயிலோட நடுவில் இருக்கும். ஏற்கனவே காமிச்சிருக்கேன், இதோ லைக் திஸ், இது தனியாக இருக்குது. ஃபேன் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஓகேவா? இது இப்போது ரெண்டையும் டிடெக்ட் பண்ணோம், டிடெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணும், இந்த ஐஜிபிடியை ஒர்க் பண்ண வைக்கும். ஏன்னா அந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஃப்ரீக்குவன்சி வரல அப்படின்னா இந்த ஐஜிபிடி வேலை செய்யாது. இந்த ஐஜிபிடி வேலை செய்யலைன்னா இந்த இண்டக்ஷன் காயில் எந்த விதமான இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகாது, அதனால் ஹீட் ஆகாது. ஓகேவா? அப்போது இந்த சேஃப்டி டிவைஸ், இந்த சென்சார் டிவைஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, எதோட ஒருங்கிணைச்சிருக்குது அப்படிங்கிற தியரிட்டிக்கல் நாலேஜில் உங்களுக்கு தேவை. அதைத்தான் உங்களுக்கு கிளாசிஃபைட் பண்ணியிருக்கேன். ஒன்று என்ன பண்ணியிருக்கேன், ஐஜிபிடியோட பேராமீட்டர்ஸ், ஐஜிபிடி என்ன ஹீட் ஆகுது, என்ன ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணுது, ஓகேவா, அதனுடைய கரண்ட் ரேட்டிங் எப்படி இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஐசி கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே? அதாவது அது மட்டும் இல்லை, ஏசி வோல்ட் வருது இல்லையா, 90 வோல்ட் ஏசி வருதா இல்லை 290 வோல்ட் ஏசி வருதா அப்படிங்கிறத இந்த ஓவர் வோல்டேஜ் டிடெக்டருங்கிறது இன்ஃபர்மேஷனை, இந்த 1, 2ங்கிறது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் குறிக்கிறதுக்காக இந்த மோடை சொல்லிகிட்ருக்கேன். ஐசியோட பின் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? இது ஓவர் வோல்டேஜ், இதை டிடெக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும். ஆப்ரேட்டிங் வோல்ட் 220-240 இருந்தால் சிஸ்டம் ஒர்க் பண்ணும், ரொம்ப லோ வோல்டேஜ் வச்சுன்னா ஒர்க் பண்ணாது. எப்படி ஒர்க் பண்ணாதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கு வரும். எப்படி வருதுங்கிற ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. தென் ஓவர் வோல்டேஜ்னு சொல்ல முடியாது, அதேமாரி அண்டர் வோல்டேஜ், 290 வோல்ட் வந்தால் ஒர்க் பண்ணக்கூடாது, கட்டாக பண்ணணும். அதேமாரியே 220 வோல்ட்டுக்கு கம்மியாக வந்துச்சு, ஒரு 90 வோல்ட், 110 வோல்ட் வந்துச்சுனாலும் கட்டாக பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த பின் நம்பருக்கு வரும். அடுத்தது இந்த இண்டக்ஷன் காயில் இல்லையா, இந்த ஹீட்டை டிடெக்ட் பண்ணி அதனுடைய ஹீட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்சார் இருக்குது சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த சென்சாருடைய அவுட்புட்டு எங்கே இருக்கும், இந்த ஐசிக்கு, இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வரும். இதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணும், இந்த ஐஜிபிடி ஒர்க் பண்ணும். இந்த ஐஜிபிடி ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் இந்த டிரைவருக்கு சிக்னல் எங்கேருந்து வருதுன்னா ஐசிலேருந்து வருது, கண்ட்ரோல் ஐசிலேருந்து வருது. இந்த கண்ட்ரோல் ஐசிக்கு சப்ளை எங்கேருந்து வருதுன்னா பக் கன்வெர்ட்டர் மூலிமா 5 வோல்ட் அங்கே வருது. அப்போ 5 வோல்ட் ஆப்ஷன் ஆச்சுன்னா இந்த ஐசி வேலை செய்யாது, டோட்டல் சிஸ்டமே என்ன ஆயிரும் உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக டெட் கண்டிஷனில் இருக்கும். அப்போது ஒரு குக்டாப் ஒரு வந்துச்சு, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பதற்றப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இது வந்து பியூர் சயின்ஸ், அது உங்களுக்கு பொருந்தும் எனக்கு பொருந்தும், அவ்வளோதான். நானும் இப்படி தான் அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேவா? 5 வோல்ட் வருதான்னு செக் பண்ணுவேன். அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள், 5 வோல்ட் வரலன்னா ஏன் வரலன்னு பாருங்கள். வந்துச்சுன்னா செட் ரெடி ஆயிரும், அடுத்த வினாடியே ரெடி ஆயிரும். அப்போது உங்களுக்கு நாலேஜ் வேணும், ஒரு பிளாக் டயக்ராம், ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது, ஒரு இண்டக்ஷன் காயில் எப்படி ஒர்க் பண்ணுது, ஐஜிபிடி ஒர்க் பண்ணுது, ஐஜிபிடி செக் பண்ணுறது எப்படி, என்ன மாதிரி டைப் ஆஃப் வெசல்ஸ் அதில் இருக்கணும், ஓகே, ரெக்டிஃபையர் சர்க்யூட் என்ன பண்ணுது, ஏசி இன்புட் எப்படி செக் பண்ணலாம், பக் கன்வெர்ட்டர் எப்படி வேலை செய்யும், இந்த வோல்ட்டோட நெசசிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே? அப்போது இண்டக்ஷன் காயிலுடைய ஹீட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இருக்குது ஆப்ஷன் இல்லை இருக்குது. அடுத்தபடியாக ஃபேன் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, ஃபேனை கண்ட்ரோலையும் இந்த ஐசி பண்ணுது.
ஃபேன் கண்ட்ரோல் மட்டும் இல்லை, பஸ்ஸர் கண்ட்ரோல், அதுவும் இந்த ஐசி இன்ஃபார்மேஷன் அதுக்கு போயிடும். இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. எதை அதை கண்ட்ரோல் பண்ணுது பாருங்களேன், இது வரைக்கும் பார்த்ததில் இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஃப்ரீக்குவன்சியை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர் கண்ட்ரோலை பொறுத்து தான் இந்த டிரான்சிஸ்டர் சுவிச்சிங் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் சுவிச்சிங் ஆகிறத பொறுத்து தான் இந்த இண்டக்ஷன் காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸை பொறுத்து தான் இந்த வெசல் வந்து ஹீட் ஆகும். ஓகேவே, நம் உங்களுக்கே தெரியும், ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணோடனே டீஃபால்ட்டாக ஒரு பர்டிகுலர் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், 800, 1000 இப்படிலாம் காமிக்கும். நாம் என்ன பண்ணுவோம், அதில் கூட்டிக்குவோம் குறைச்சிக்குவோம், ஒரு 100, 200, 400, 600, 800 இப்படி தான் ஸ்டெப்அப் ஆகி போயிட்டே இருக்கும். அதேமாதிரி ஸ்டெப் டவுன் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படியெல்லாம் அட்டன் பண்ணும்போதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன இண்டிகேட்டர் லைட்டு, ஒவ்வொரு கம்மலையும் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, மில்க்னு போட்டிருப்பாங்க, இட்லின்னு போட்டிருப்பாங்க, சப்பாத்தின்னு போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இம்போர்ட்டட் ஏதாவது குக்கர் இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் வாங்கினீங்கன்னா அது வித்தியாசமான பொருள் பேரில் இருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, அதை வச்சு யாரும் சமையல் பண்ண போகிறதில்ல. ஓகேவா, நமக்கு என்ன ஹீட் வேணுமோ அந்த ஹீட்டு டெம்பரேச்சர் வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது ஹீட்டை டிடெக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஃபேன் ப்ளஸ்ஸு பஸ்ஸர் இதையும் கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக ஐஜிபிடியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே போகும். கீபேடு கண்ட்ரோல், கீபேடு கண்ட்ரோல்னால் என்னென்ன இருக்கும் உங்களுக்கு, பொதுவாக வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி ஒன்று இருக்கும், கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இருக்கும், அதாவது ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டர்னால் நாம் மெஷின் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இந்த ஆப்ரேட்டர் என்னென்ன கமாண்ட் கொடுக்குறாரோ அந்த கமாண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தோடு இந்த ஐசி வந்து என்கேஜ் ஆகியிருக்கும். அதனால் நம்ம என்னென்ன ஹீட்டு அப் டவுன் செலக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயலாற்றம் பண்ணும். ஓகேவா, அடுத்தது கீபேட் பார்த்தோமே, அடுத்து டிஸ்பிளே கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதாவது நீ 200 வாட்ஸ், 400, 600 இப்படிலாம் ஹீட்டை கூட்டுறீங்க இல்லைங்களா, அதை கரஸ்பாண்டிங்காக அந்த F&D டிஸ்பிளேயில் வரணும், வருதா இல்லையா அதை மெயின்டைன் பண்ணிக்கும் இந்த கண்ட்ரோல் ஐசி. அதுக்கு துணையாக இன்னொரு ஐசி இருக்கும், லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், LED டிரைவுக்கு தனியாக ஐசி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். டச் சென்ஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது, அந்த டச் சென்சாருக்கும் ஒரு 16 பின் ஐசி இருக்குது, அதுவும் இருக்குது. ஓகேவா, அப்போ கீபேடுடைய கண்ட்ரோலும் கண்டிஷனாக இருக்கும், டிஸ்பிளேவோட கண்ட்ரோல் என்ன இருக்கும் உங்களுக்கு அதோட லிங்க் ஆகிருக்கும். அடுத்து குக்வேர் சைஸ் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். குக்வேர் சைஸ்னால் என்ன, அதாவது ஒரு சின்ன பாத்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், பெரிய பாத்திரம் இருக்குது. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நம்ம வச்சுருக்கிறது சின்ன பாத்திரமா பெரிய பாத்திரமானு புரிஞ்சுக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லை, பாத்திரத்தோட பொசிஷன் இருக்கு இல்லையா, இப்போ வட்டமாக இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தை விட்டு தள்ளி வைக்கிச்சா ஹீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன், நெருக்கி நடு சென்டரில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், இஷ்டத்துக்கு லெஃப்ட் ரைட் நார்த் சவுத்தெல்லாம் தள்ளி வைக்கக்கூடாது. ஓகேவா, இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கும் என்னங்கிறது. அப்போது என்ன டைப் ஆஃப் குக்வேர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு மண்மனை வச்சிங்கன்னா மறுத்துரும், ஒர்க் பண்ணாது. ஓகேவா, அதனால் ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய பிளேட் ஒன்று வச்சிங்கன்னா அதை அசெட் பண்ணிக்கும், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது சைஸு பொசிஷன் ரெண்டையுமே பார்த்துக்கும், சின்ன பாத்திரமா பெரிய பாத்திரமா பொசிஷன் எல்லாத்தையும் இதுவும் புரிஞ்சுக்கும். இதுக்கு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தேவை அதில் இருக்குது. ஓகேவா, அதான் குக்வேரோட பொசிஷன் கண்ட்ரோல், சைஸ் கண்ட்ரோல், ஓகே அதுவும் புரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு விசில் டிடெக்டர். அப்படின்னா இப்போ ஒரு ரைஸ் குக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன், 3 சவுண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதே ஆஃப் ஆயிரும். அப்போது அந்த செலக்டிவிட்டி பண்ணிட்டீங்கன்னா 3 சவுண்டாக 4 சவுண்டான்னு வச்சுட்டிங்கன்னா, இப்போ ரைஸ்னுங்காட்டி தான் ஏதோ 3 சவுண்டு 4 சவுண்டு சொல்கிறோம், சில ஹார்டு மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும், இந்த என்விலாம் போடுறவங்களாம் பார்ப்பாங்க 10 சவுண்டு விடணும். ஓகேவா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் 10 சவுண்டு விசில்ஸ் இருந்தால் கரெக்டாக 10 சவுண்டு ஆனோன்னா இந்த இண்டக்ஷன் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேவா, அப்போது இந்த மைக்ரோ கண்ட்ரோல் அதையும் புரிஞ்சு வச்சுருக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் கிட்லாம் வந்து ஆர்எஃப் ரிமோட் வந்துருச்சு. ஆர்எஃப் ரிமோட்னா நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கிறீங்க, அடுப்பில் ஒரு பொருளை வச்சுருக்கிறீங்க, பக்கத்தில் போகாமையே இங்கிருந்தே என்ன பண்ண முடியும், எத்தனை டிகிரி எத்தனை சொல்லி எத்தனை நிமிஷம் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கமாண்டை கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டவ் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதெல்லாம் இப்போ வர லேட்டஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஐசி இதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பக்கோ நட்ரு இருக்குது, மைக்ரோ கண்ட்ரோல் இருக்குது. வெறும் மைக்ரோ கண்ட்ரோலே எல்லா வேலையும் பண்ணிடுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. என்ன பண்ணும், ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் ஆஃப் ஆம் செல்லமாக சொல்கிறோம் மார்க்கெட்டில், இதில் LM339, LM324, LM714 இந்த மாதிரி ஐசியெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே நாலு சென்சார் இருக்குது, உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோவில் வரும்போது வைப்பரை பிசிக்கு அடுத்து இன்னொரு வீடியோ, அது நாளைக்கே இல்லை நாளைக்கு மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுவேன்.
ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு எல்லா விதத்திலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி இண்டக்ஷன் ஸ்டவ், அடுத்த கிளாஸ் வந்து மைக்ரோ ஓவன் பற்றி கிளாஸ் வரும். மைக்ரோ ஓவன் பற்றி சொல்லும்போது அதில் சில டீட்டெயில்ஸ் வரும், அதில் என்னென்ன ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணணும், அதில் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வரும் எல்லாம் வரும். அதுலேயே ஐஜிபிடி வரும், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேவா? நம்ம மெல்ல மெல்ல என்ன பண்ணுறோம், உங்களை அப்கிரேட் பண்ணுறேன். அப்கிரேட் பண்ணால் தான் ஃபியூச்சரில் நம்ம நிறையா சர்வீஸ்லாம் எடுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அப்போ ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நான் இன்வெர்ட்டிங் இன்புட் இருக்குது, இன்வெர்ட்டிங் இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு டெமோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதாவது LM339 பற்றி போட்டிருக்கோம். ஒரு செக்மெண்ட் மட்டும் எடுத்து, ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து, ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் வரும்போது நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அப்போது இந்த மைக்ரோ கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னா, இதுக்கு துணையாக என்ன பண்ணிக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐசி கண்டிப்பாக இருக்கும். ஒரு இந்த போர்ட்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்லேயெல்லாம் இல்லை, இந்த போர்ட்ல இல்லை, இல்லை வேறு எதுவுமே கிடையாது. அதாவது வைப்பர் ஐசி இந்த இடத்துல இருக்குது, பஸ்ஸர் இருக்குது, இந்த இடத்துல கண்ட்ரோல் ஐசி இருக்குது, மைக்ரோ கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இன்னொரு கிட்டில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், பாருங்களேன், இதில் ஒரு ஐசி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது, சில பிசிபில் எஸ்எம்டி இருக்கும், சில பிசியில் பாட்டம்ஸில் எஸ்எம்டி இருக்கும், அதில் கூட நமக்கு இருக்கும். ஸ்கிமேட்டிக் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப உங்களுக்கு எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு இது ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் மெயினாக முக்கியமாக ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்டில் எது இதோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆப்ஷன், இது ஒன்று 13, இது ஒன்று 14, இதெல்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், பல்ஸ் வீட்டு மாடலண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் இந்த ஐஜிபிடி வேலை செய்யும். இந்த ஐஜிபிடி ஒர்க்கு தான் இந்த குக்கிங் ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் நடக்கலாம், சில சப்போர்ட்லாம் தேவை. என்னென்ன சப்போர்ட் தேவை, போதுமான அளவுக்கு ஹீட் இருக்கா இல்லையா, இல்லை அதிகமாக இருக்கா, ஓவராக இருக்கு இல்லையா, அதான் ஐஜிபிடியோட பேராமீட்டர். அது பல்ஸ் டிடெக்டர், ஐஜிபிடி ஹீட் டிடெக்டர், ஓவர் வோல்டேஜா, இன்புட் ஏசி, இன்புட் ஏசி ஹையாக வருதா கூடுதலாக குறைவா, ஓவர் அல்ல அண்டர் வோல்டேஜ், இண்டக்ஷன் காயில் ஓவராக ஹீட்டராக இருக்குன்னு அதுக்கு ஒரு சென்சார், ஐஜிபிடி ஹீட்டாக இருந்தது அதுக்கு ஒரு சென்சார் இருக்குது, ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுது, பஸ்ஸர் கண்ட்ரோல் பண்ணுது, ஓகேங்களா, கீபேடை கண்ட்ரோல் பண்ணுது, டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுது, குக்வேரோட சைஸை கண்ட்ரோல் பண்ணுது, குக்வேரோட பொசிஷன் கண்ட்ரோல் பண்ணுது, விசில் டிடெக்டர் இருக்குது. இதுக்கு பேர் ஸ்மார்ட் இண்டக்ஷன் ஸ்டவ், ஸ்மார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுமாம்மா. ஓகே, அடுத்து ஆர்எஃப் ரிமோட்னு இருக்குது, அதில் எல்லாமே செட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா போகும். அதாவது ஐஆர் ரிமோட் கிடையாது, ஐஆர்னால் நீங்கள் ஒரு டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், அந்த விண்டோவில் இருக்கக்கூடிய ஐஆர் ரிசீவருக்கு ப்ரெஷ் பண்ணி காமிச்சா தான் ஒர்க் பண்ணும். இது ஆர்எஃப் ரிசீவர், எந்த மூலையிலிருந்து ஆப்ரேட் பண்ணாலும் இந்த ஸ்டவ்வை ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சா தான் நாளைக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கம்பேரேட்டர் தேவை. இந்த கம்பேரேட்டர் தான் சில ஐசிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வேறு ஐசி இருக்குது, டிரான்சிஸ்டர் வெர்ஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு போதுமான அளவுக்கு இப்போ தான் சப்ஜெக்டுகள் ஒன்றா வந்துட்டுருக்கோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது. ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலிமா சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் ட்ரபுள் ஷூட்டிங் ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் ட்ரைனிங் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே ப்ராஜெக்ட் டிசைனிங் ஒரு கோர்ஸ் இருக்குது. தவறாமல் படிங்க, படித்து வச்சுங்க, படிப்பு தான் எதிர்காலம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.